வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான வீடியோ. கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குமா? கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டியிருக்குமா? இப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து 500 ரூபீஸ் வந்து பே பண்ணோம். அதே மாதிரி இந்த சாய்ஸ் பில்லிங்கில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்குமா? இனிஷியல் பேமெண்ட் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியல் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது பற்றின ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி சேர்ந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் இயர்லேருந்து இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. யார் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, யார் காலேஜில் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸே வந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டா நீங்கள் நேரடியாக காலேஜில் போய் காலேஜுக்கான ஃபீஸ் எல்லாமே கட்ட வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் வந்து அப்வேர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் மூமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்கே கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், இது ப்ரைவேட் காலேஜ்லேயே வந்து நாக் அக்ரிடேஷன் வாங்கின காலேஜ்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 7.5 வரக்கூடியவங்களுக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் ஃபீஸ் எதுவும் இருக்காது, ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் டிஎஃப்சியில் இந்த விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். இனிஷியல் பேமெண்ட் வந்து கிடையாது. காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் கொடுத்தாலோ, அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தாலோ மட்டும் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் காலேஜ் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.